வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சருமத்தை நல்லா பிரகாசமாக பல பலப்பாக தென்பட வைக்கிறதுக்கும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி தேனில் ஊறின நெல்லிக்காய். இந்த தேனில் ஊறின நெல்லிக்காயை குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட கொடுக்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இதில் வைட்டமின் சி அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இருக்கிறதால எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். நம்ம சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கும். ஏன்னா இது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும். பிளட் பியூரிஃபையராக செயல்படும் போது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். இதனால் சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சோரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் தடுத்து சருமத்தை நல்லா பிரகாசமாக பளபளப்பாக மென்மையாக நல்லா சாஃப்டாக ஷைனியாக தென்பட வைக்கும். தேனில் ஊறின நெல்லிக்காய் அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த தேனில் ஊறின நெல்லிக்காய் அடிக்கடி சாப்பிடும்போது தலைமுடி உதிர்வை இது தடுத்து நிறுத்தும். ஒரு சிலருக்கு சீக்கிரமே நரமுடி வந்துடும் இல்லையா, வெள்ளை முடி அதிகமாக தெரியும். இந்த கிரே ஹேர் சீக்கிரம் சின்ன வயசுலேயே வரக்கூடியதை தடுக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. தேனில் ஊற வைத்து இது அடிக்கடி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது நரைமுடி சின்ன வயசில் வர்றத தடுக்கும், டிலே பண்ணும். இந்த தேன் நெல்லி அடிக்கடி சாப்பிடும்போது எந்த ஒரு கண் பார்வை சம்மந்தப்பட்ட குறைபாடெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குறிப்பாக இந்த தேன் நெல்லி அடிக்கடி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் அடிக்கடி மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அவங்க கண் பார்வை சம்மந்தப்பட்ட குறைபாடு சீக்கிரமே வரும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த தேன் நெல்லியில் நிறையவே இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் மாதிரி தேன் நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். தேனில் ஊறின நெல்லிக்காய் அப்படின்போது குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு ஏன் இதை சாப்பிட கொடுக்கணும்னு நான் சொன்னேன்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை நார்மலாக வைக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. ஏன்னா கர்ப்பப்பைய வலுவடைய செய்யும், கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். பிசிஓடி இப்போ நிறைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிசிஓடினால் பாதிப்படைகிறாங்களா, இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. கூடவே இதில் கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும். மென்னோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் பெண்கள் இந்த தேன் நெல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மென்னோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய எலும்பு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, முழங்கால் வலி இப்படி எந்த ஒரு வலியும் ஏற்படாமல் தடுக்கும். மென்னோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்குது. இதில் இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதால நம்ம உடம்பில் ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை அதிகமாக்கும். இதனால் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கும். ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு இந்த தேன் நெல்லி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிட கொடுக்கும்போது அவங்க ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு சீக்கிரமே அதிகமாகும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக ஜாண்டிஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய பேர் இருக்குது. பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா குழந்தைக்கு உடனே சளி பிடிச்சிரும்னு பயந்துட்டு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி செய்கிறது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா நெல்லிக்காய் தான் அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிற்றுண்டி. குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு பயமாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த நெல்லிக்காயை நீங்கள் தேனில் ஊற வைத்து கொடுக்கலாம். அப்படி சாறு மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு மிக்சியில் நல்லா அடித்து வடிகட்டி சாறு மாதிரி எடுத்து கூடவே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரு 2 சிட்டிகை மிளகு தூள் இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சளி இருமல் தும்பல்லாம் ஏற்படாது. குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், சளி பிடிக்காது. மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்த்துட்டிங்கன்னா குழந்தைக்கு சளி பிடிக்காது. அதுவே தேன் நெல்லி அப்படின்றது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்படக்கூடிய வறட்டு இருமல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா இந்த தேனில் ஊறின நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட கொடுக்கும்போது தேன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டை பகுதியில் இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படும். குழந்தைகள் தேன் நெல்லி சாப்பிடும்போது தொண்டை பகுதி வறண்டு போகாமலும் பார்த்துக்கும். நெல்லிக்காய் அப்படின்றது எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடும். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா டைஃபாய்ட் ஜுரம் வருது இல்லையா இந்த கிளைமேட்டுக்கு, இதனால் இந்த தேன் நெல்லிலாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கும்போது அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். குழந்தையின்மையினால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் தேன் நெல்லி அடிக்கடி சாப்பிடலாம். ஏன்னா இது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்க விந்தணுக்களோட எண்ணிக்கையும் தரத்தையும் அதிகமாக்கும். பெண்களுக்கும் கர்ப்பப்பைய வலுவடைய செய்யும், கூடவே மலட்டுத்தன்மையை சரி பண்ணும். இதனால் இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நெல்லிக்காய் சாப்பிடணும், தேன் நெல்லியாக சாப்பிட்டா இன்னும் நல்லது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தேனில் ஊறின நெல்லிக்காய் இந்த தேன் நெல்லி எந்தெந்த நோய்களை தடுக்கும்ன்றதை பற்றியும் இதில் என்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றதை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.